பார்க்க போகிறோம்னா மாமன் இந்த மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக அடிச்சு ரொம்ப நாள் அப்புறம் நம்ம வடிவேல் சார் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. சரி, இந்த படத்தில் என்னடா இருக்குன்னு போய் பார்த்தா வெறும் அரசியலை பற்றி மட்டுமே இருக்குது. ஒரு சண்டை காட்சின்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு அடித்தா ஹீரோ வந்து பேசிக்காக ஒரு கிளாஸ் ஒன்று நடத்திட்டுருக்காரு, அடிமுறை கிளாஸ் ஒன்று நடத்திட்டுருக்காரு. ஆனால் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு சண்டையே போட தெரில. ஒரு நாலு பேர் பிடிக்கிறாங்க, அவங்கக்கிட்டே கட்டையை எடுத்து அடிக்கிறது, இது கட்டையை எடுத்து அடிக்கிறது, கல் எடுத்து அடிக்கிறது, அதை பற்றி தான் அதில் தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கை காலை யூஸே பண்ணுறதில்ல. அப்படி யூஸ் பண்ணால் ஒரு ரெண்டு பேர்ட்ட போட்டோ உதைக்கிற மாதிரி தான் கதையை காட்டுறாங்களே தவிர ஃபுல்லாக அரசியலை பற்றி மட்டுமே இருக்குது, ஜாதி பற்றி மட்டுமே இருக்குது. சரி வாங்க படத்தோட கதைகளை போகலாம். இந்த படத்தில் கதை பார்த்திங்கன்னா ஹீரோவோட அப்பா பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக இருக்கார். அரசியல்வாதியாக இருக்கும்போது என்ன அரசியல்வாதியாக இருக்கார், ஒரு கீழ் ஜாதி காரனால் அவர் யாரும் மதிக்கிறதில்ல. அதனால் அரசியல்வாதி இவர் வந்து இப்போ ஒரு பெரிய ஆளாக ஆகதான் கஷ்டப்படுறாரு போல் அப்படின்னு பார்த்தா அதை பற்றிக்கு அந்த கதை இல்லை. ஏன்னா ஒரு டிஎன்பிசி கிளாஸ் ஒன்று நடத்திட்டு வராங்க ஃப்ரீயாக. அது ஒன்று ஃப்ரீயாக கிளாஸ் நடத்துறது பிடிக்காமல் டிஸ்டர்ப் பண்ணுறாரு. அந்த பொண்ணு வந்து இவங்கிட்ட ஹெல்ப் கேட்குது. ஹெல்ப் கேட்க போய் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, வாரி விழல் மாதிரி அவரோட அடிமுறை கிளாஸ் எடுத்து இவனுக்கு கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டப்ப என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட கிளாஸை வந்து இவனுக்கு அடித்து உடச்சிட்றானுங்க. குரு ஃபோட்டோ உடந்து குரு ஃபோட்டோ வந்து அடித்து உடச்சிட்றானுங்க. இது கடுப்பான நம்ம ஹீரோ வந்து அவங்க அண்ணனை போய் அடிக்க போய் அவங்க அண்ணன் வந்து பெரிய மனசுக்காரன் பார்த்தா எச்சையாக இருக்கான், சரியான எச்சையாக இருக்கான். அவன் வந்து கூப்பிட்டு பேசலான்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து இது மாதிரி தான் நம்ம கட்சிக்காரன் சொல்லுவேன், நம்ம கட்சிக்காரத்தானே பிரச்சனை முடிஞ்சு எல்லோரும் போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசும்போது அப்போ தான் உண்மை தெரியுது, நம்ம ஹீரோட அப்பா வந்து எங்கேயுமே உட்கார மாட்டாருன்னு. அது பா கடுப்பான ஹீரோ வந்து நீ உட்காருப்பா அப்படின்னு சொல்ல போக நம்ம வில்லன் வந்து டென்ஷனாக அவன் உட்கார மாட்டாரு, இதுதான் எங்கள் அடையாளம், நீங்களாம் உட்காந்து எங்களுக்கு என்ன வருதுன்னு சொல்லி ஒரு ஜாதி வரி உண்ட அரசியலாக இருக்கமா நம்ம வில்லன் வந்து உட்கார வச்சு நம்ம ஒரு கட்டத்தில் ஹீரோ வந்து நம்ம வில்லன் அடிக்க பெரிய பெரிய பிரச்சனையாகி எப்படிலாம் இந்த நம்ம ஜாதி பிரச்சனை தீர்க்குறாங்க, எப்படிலாம் நம்ம ஹீரோட அப்போ பெரிய அளவு வர்றாரு, இதை பற்றி தான் படத்தோட கதை. மறக்காமல் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.